தன்னுடைய சினிமா கம்பெனி தஞ்சை சினி ஆர்ட்ஸ் அந்த கம்பெனியின் லோகோவாக பிறை, ஒரு சிலுவை, ஒரு தஞ்சாவூர் திருக்கோயில் போன்ற மூன்றையும் சின்னமாக வரைந்து அதை வைத்திருப்பார். அப்படிப்பட்ட டி ராஜேந்தரை சமீபத்தில் சந்தித்த போது இஸ்லாமியத்தின் அஸ்லாம் அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் போன்ற ஸ்லோகங்களை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் இந்து மத ஸ்லோகங்களை சொல்ல மாட்டீர்களா என்று நாம் கேட்டோம். உடனடியாக டி ராஜேந்தர் சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா போன்ற ஸ்லோகங்களுக்கான திருமூலர் விளக்கத்தை படபடவென்று பொறிந்து தள்ளினார், பட்டாசு மாதிரி வெடித்தார். ஒரு சினிமா கலைஞர் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் திறமை உள்ளவராக தெளிவு பெற்றவராக விளங்குவது ஆச்சரியமாக இருந்தது. அதை பாருங்கள், தஞ்சை சீனியர்ஸ் நிறுவனம் தொடங்கின போய் அதை போய் பாருங்க. அதுல வந்து மூணு செலவு போட்டிருப்பேன், ட்ரெஸ் போட்டு போட்டேன். என்னுடைய நாள் வந்து நான் எங்க அம்மா வணங்குவேன், அடுத்து அல்லா வணங்குவேன். எனக்கு அம்மா அல்லா இப்ப கூட நான் என்ன பிரைஸ் அல்லாட் சொன்னேன். இறைவன் அருள், நான் முருகை பார்த்தேன். நான் இல்லை, நான் வந்து இங்கே அல்லா வந்து எங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சிருக்கிறதுனால காப்பாற்றலாம் வணங்குறதுனால நீங்கள் அதை சொல்கிறீங்க. நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், சிவனை வணங்குவேன். அங்கே நின்று வந்து ஒரு அங்கே பார்த்தா சிவனடியாராக பாடுவேன். என்னோடய கொள்கை எல்லாம் திருமூலர் சொன்னதான். அந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் காலையில் எழுதி சொன்னேன், சிவனடியாராக பாடுறேன். உள்ளம் பெருங்கோயில் பூனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்லத்தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காளாமணி ஒளி விளக்கே சிவாய நமக. அந்த திருமூலர் தான் சொன்னார், ஒன்றே கூடம் ஒருவனே தேவன், இறைவன் என்பவன் ஒளிமயமானவன் என்று, இளைய இறைவன் என்பவன் உருவம் இல்லாதவன் என்று, இறைவன் என்பவன் ஏக இறைவன் என்று அவன் தான் ஏகனை சொன்னான். அந்த திருமூலர் வழியில் வந்து 18 சித்தர்களை வணங்கக்கூடியவன் நான். நான் சித்தன், அரசியலில் பதவி பித்தன் அல்ல. இந்த மண்ணுலகில் நான் பொன் பித்தன் அல்ல, பெண் பித்தன் அல்ல. கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட சித்தன் 18 சித்தர்களை வணங்கக்கூடியவன் அன்பா. கேட்ட கேள்விக்கு நன்றி. அல்லாவை வணங்குவதை பார்த்தீர்கள், பிரைஸ் அல்லாஹ் என்று சொன்னேன். சிவா சிவாய நமக, சிவசக்தி தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. உலகத்துக்கே அவன் தான் இறைவன், என் அப்பன் சிவன். ஆனால் இஸ்லாத்தில் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவத்திலே அவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய லட்சியத்தின். நான் சொல்லுகிறேன், அதைத்தான் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுகிறார். என்னுடைய குழந்தைகள், என் வீட்டு பிள்ளைகள் கூட எல்லாமே மதத்துக்கு அப்பாற்பட்டு ஏமா, என் பொண்ணா கிறிஸ்டியனா, கிறிஸ்டியன் இருக்கட்டும், கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் மகனா, அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா, இளைய மகன் குரலரசன், அவன் அவனோட விருப்பம், அவன் இஸ்லாத்துக்கு அம்மாட்டம். இதுக்காக தான் இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு துரைராமன் சார் நன்றி. துரைராமன் சார் இருந்தவர்கள் இழைத்தாலும் உங்களுடைய மாடி இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பதை போல துரைராமச்சந்திரன் சாருடைய தெம்பு என்ற வரைக்கும் இழைக்க வேண்டும். வாழ்க நண்பா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.